சாப்பாடு ரெடியா? இல்ல ராஷ்ரி. ஏய், ஏன் ஒரு மாதிரி உக்காந்துருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்லையா? இல்லையே, நீ எப்பயுமே இப்படி இருக்க மாட்டியே. இப்ப என்ன, ஒரு ஆள் கொஞ்ச நேரம் தனியா உட்கார கூடாதா? சும்மா தனியா உட்காந்து அந்த நோய் நோயின்ட்டு எனக்கு கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடு, ஓகேவா? யார் இப்ப நோய் நோயின் பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி, என்னாச்சு சொல்லு. இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்க? உனக்கு ஏதாவது வேணுமா? பசிக்குதா? சோறு வேணுமா? இப்ப எனக்கு சோறு எல்லாம் வேணாண்ணா. ஏன் மூணு உட்காந்து இருக்க? பார்க்க முடியல, அதனாலதான் கேக்குறேன். பஸ் சாமி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் உட்கார்ந்து இருக்கேன். கொஞ்ச நேரம் விட்டா நானே சரியாயிடுவேன். அதுக்குள்ள நச நசன் பண்ணாத. கல்யாணம் பண்ணதுக்கு இதெல்லாம் தேவைதான். சரிம்மா, உட்காந்துக்கோ. இருக்கிற பிரச்சனைல இவன் வேற. ஏங்க, என் ஃப்ரெண்டு பிரியா இருக்காள்ல, அவ ஹஸ்பண்ட் கார் வாங்கிட்டாங்களாம். அவ கார் வாங்கிட்டு அவ்வளோ சீன் போட்டுட்ருக்கா. எனக்கும் காரில் போகணுன்னு ஆசையாக இருக்கும்ல. என் ஃப்ரெண்டு பிரீத்தி, அவள் ஹஸ்பண்ட் அவளை அடிக்கடி வெளியே கூட்டு போகிறாங்க. போன வாரம் கூட வெளியே போயிட்டு வந்தாங்க. நீங்கள் என்னை எப்போயாவது வெளில கூட்டு போகிறீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் கூட வெளியே போகிறது இல்லை. நீங்கள் என்னடானோ, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட வெளில வர மாட்டீங்க. இந்த இருக்கிற பீச்சுக்கு கூட கூட்டு போக மாட்டீங்க. அப்புறம் ஸ்வாதி, அவ ஹஸ்பண்ட் அவளுக்கு ஆனிவர்சரிக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்களாம். என் ஃபோனும் உடஞ்சி எவ்வளோ நாள் ஆகுது. நானும் தானே கேட்குறேன், ஒரு நார்மல் ஃபோனாவது வாங்கி தரலாம்ல. அப்புறம் ஆர்த்தி, அவ ஹஸ்பண்ட் அவளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறார். அவ பார்லர் போகணுன்னு சொன்னப்ப அவரே கடை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு வாமான்னு சொன்னார். அன்னைக்கு நான் தம்மா தூண்டு ஐப்ரோ பண்ணிட்டு வந்ததுக்கு நீங்க என்ன எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? நீங்க எப்பங்க இப்படிலாம் இருப்பீங்க? பிரியா நல்ல சமைப்பா. நீ என்னைக்காவது ஒரு வாட்டி நல்லா சமைச்சிருக்கியா? சொல்லு. பிரீத்தி அவன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தம்ம கவனிப்பா? நீ என்னைக்காவது கவனிச்சிருக்கியா? சுவாதி அவ புருஷனை மாமா மாமான்னு கூப்பிடுவான். நீ என்னைக்காவது மாமா கூட கூப்பிட வேணாம். என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டுருக்கியா? எங்கடா போற, எங்கடா வர? ஆர்த்தி மெசேஜ் பண்ண உடனே மெசேஜ் பண்ணுவா. நீ என்னைக்காவது மெசேஜ் பண்ணிருக்கியா? நீங்க ஏன் ஆர்த்திக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்க? ஓ நோ, அது அது வந்து அது அது மெசேஜ்லாம் பண்ணலமா? ஆர்த்திக் மெசேஜ் அனுப்பிச்சீங்க? யாரோ கூப்பிடுறாங்க பாரு. இரு, யார் மேல அந்த வீட்ல உங்களை யார் கூப்பிடுறா? இருமா, யார் பாத்துட்டு வந்துறேன். இருமா. டேய், வேலை வாங்குறதே இந்த வேலையா போச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன திமுறா உட்காந்துருக்கா? யார் இந்த நேரத்தில்? ஆர்த்தி 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 என்ன மெசேஜ் பண்ணியிருக்கா? என் புருஷன் வெளியே போயிருக்கான். இங்க என் பொண்டாட்டி என் உசுரை வாங்கிட்டு இருக்கா. இரு, அவளை ஒளிச்சு கட்டிட்டு நான் வரேன். ஒன்றும் இல்லம்மா, ஆஃபீஸ் மேட்டு. ஒரே டயர்டப்பா. சண்டே ஒரு நாள் லீவ் இருக்குன்னு பார்த்தா வேலை வாங்கிட்டு இருக்கு. வேலை என்ன, அதுக்குள்ள வந்து உட்காந்துட்ட? சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? போ, போய் அந்த ஃபேன் எல்லாம் தொடச்சிட்டு தண்ணி பிடிச்சி வை. போ. எங்கம்மா இருக்கும் போது நான் தான் ராஜாவா இருந்தேன். எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அப்பவே என் வாழ்க்கை நாசமா போச்சு. கல்யாணம் பண்ணிப்பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னாங்க. இப்போ வேலைக்காரனாக இருக்க. இருடி, தூங்கும்போது உன் தலையில் கல்லை போட்டுட்டு ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. ஆர்த்தியா? என்னங்க? வரமா.
ரஜுமா. என்ன பண்ற? இல்ல நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், போயிட்டு விட்டுமா? போயிட்டு வாங்க. போயிட்டு விட்டுமா? இல்ல நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிக்கலாம்னு சொன்னாங்க, அதான். சரி ஓகே. அப்புறம் நைட்டு வரமாட்டேன் வீட்டுக்கு, காலைல தான் வருவேன். சரி ஓகே, போயிட்டு வாங்க, காலைல சீக்கிரம் வந்துருங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம். என்ன? சரக்கு வாங்குறதுக்கு 2000 ரூபாய் வேணும். 2000 தானே நான் அனுப்புறேன், நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ்மா. டேய் என்னடா, 5000 ரூபாய் எப்படா கொடுப்பீங்க? டேய் மச்சான், 5000 ரூபாடா, கொன்றுவாடா. மச்சான் அப்புறம் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி மச்சான், பிஸியா இருப்ப, நான் அப்புறமா கால் பண்றேன். சரி ஓகே, டன். சொல்லுடா. இல்ல நான் ஷாப்பிங் போறேன், உங்க கார்டு கொஞ்சம் தரீங்களா? கார்டா? கார்டு வர்க் ஆக மாட்டேங்குதுமா. வர்க் ஆகலையா? அது எப்படி வர்க் ஆகாம இருக்கும்? எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க எக்ஸ்பைர் ஆயிருக்கு? அதான் 27 வரைக்கும் இருக்குல்ல. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது வர்க் ஆகாதுமா. குடு 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 வர்க் ஆகாது குடு. யா ஆமாமா, அது பின்னு ஏதோ தப்பா போட்டு இதாயிடுச்சு போல. அது கடைசியா இப்ப ஸ்வைப் பண்ண பணம் வரும். எதுக்கு? அது அது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தல. நீங்க எப்ப ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போனீங்க? ஏய் அதுதாமா, தூத்துக்குடி போறேன்னு சொல்லிட்டு இருந்தல போன வாரம். நீங்க எப்ப தூத்துக்குடி போனீங்க? லாஸ்ட் வீக் ஃபுல்லா நீங்க வர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்ல தானே இருந்தீங்க. ஓ நோ, மறந்து போயிட்டேன். உன் தங்கச்சிக்கு? தங்கச்சிக்கா? ஏன் தங்கச்சிக்கு? என்ன தங்கச்சி? இல்லம்மா, அது அது அம்மா அம்மாக்கு கொடுத்துட்டேன். ஓ அம்மாக்கா, சரி நான் அம்மாட்ட கேட்டுக்கிறேன். ரூல் நம்பர் 1, என்னை பத்தி யார் என்ன வேணா சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும். இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசினா, இவன் இந்த பொண்ணு கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ சந்தேகமே படக்கூடாது, ஏன்னா நான் சொல்றது மட்டும் நம்பணும். ரூல் நம்பர் 2, பக்கத்துல இங்க பேசுறது, அங்க பேசுறது, அந்த ஆண்டி கிட்ட பேசுறது, இந்த ஆண்டி கிட்ட பேசுறது. இங்க ஒரு பையன் இருக்கான், ரொம்ப பேட் பாய், அவங்கிட்ட பேசுறது அறவே கூடாது. ரூல் நம்பர் 3, முக்கியமான பாயிண்ட், நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும், நான் சொல்றது நீ அப்படியே நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், 114 சொல்லுவேன், அப்படியே நம்பிடணும். எங்க சொல்லு, 111 எவ்வளோ? 4. கரெக்ட், குட் பண்ணாச்சு. இப்படியே ஃபாலோ பண்ணு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அரவிந்த், டாடா. இப்போ இந்த பாட்டில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். என்னை பார்த்த ஒரு கவிதை சொல்ல. நீ என்னை விட்டு பிரிவதற்கு 1000 காரணங்களை தேடுகிறாய், ஆனால் உன்னோடு வாழ்வதற்கு 1 நொடிகளை தேடுகிறேன். சூப்பரா இருக்கு, நான் தான் சொன்னல்ல முதல்ல கை கொடு கொடு. நான் சொன்னல்ல நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ, இது ரிலேட்டடா போ. நீ சொல்லிட்டல, கண்டிப்பா நான் இதுக்காகவே ட்ரை பண்றேன்.